ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வாசனையான ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு வாசனையான செடியோ அந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செடியும் கூட. இதை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ரம்பையிலே அப்படின்னு சொல்கிறது. சாதாரணமாக ரம்பையிலே பிரியாணியில் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர் சைடில் ஒவ்வொரு பேரும் இருக்குது. பூந்தாழை அப்படின்னு சொல்லுவாங்க, சோற்று இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய நம்ம சாப்பாட்டில் வந்து நிறையா, பிரியாணியில் மட்டும் இல்லை, நிறையா சாப்பாட்டு வகைகளில் இதை கலந்து செய்யலாம். சில நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த இலை இல்லாத சமையலே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இது நிறைய பயன்படுத்துகிறோம். வந்து மசாலா அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ், வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் மசாலா சேர்த்து செய்வோம் பாருங்கள். அதில் எல்லாத்துலேயும் இந்த இலையை சேர்த்தா ரொம்ப ரொம்ப சுவை தூக்கலாக இருக்கும். பிரியாணி, நெய்ச்சோறு இந்த மாதிரி ஐட்டம் அதில் மட்டும் இல்லாமல் நம்ம சாதாரண சாதத்தில் போட்டு இந்த இலையை வடித்தா கூட வாசனை பிரியாணி மாதிரி இருக்கும். அந்தளவு ரொம்ப ரொம்ப ஒரு மனம் மிக்க ஒரு இலை அப்படின்னு இது சொல்லலாம். உங்கள்கிட்ட ஒரு குட்டி செடி கிடச்சியா போதும், அதுலேருந்து எக்கச்சக்கமான செடிகள் உருவாக்கிக்க முடியும். எனக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, இதை விட ரொம்ப குட்டி செடி, அதாவது ஒரே ஒரு செடி தான். இப்போ இதிலே நிறையா மூணு நாலு செடி இருக்குது. எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு கொடுக்கும்போது ஒரு குட்டி செடி இந்தோட சட்டியோடு அப்படியே தந்தாங்க, நான் அதிலே வச்சுட்டேன். இந்த இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ஒரு செடி இருந்துச்சு. அதுதான் வளர்ந்து இப்போ இந்த அளவுக்கு நிற்கிது. இதை வந்து அவங்க கொடுத்த சட்டி கொஞ்சம் சின்ன சைஸ் இருந்துச்சு, அதை இப்போ மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து மாற்றி வைக்க போகிறேன். அதனால் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ அந்த சட்டிலேருந்து மாற்றுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி ஊற்றி வைக்கணும். அப்போ நல்லா ஊறி இருக்கும்போது தான் அதை வந்து நம்ம மாற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். வேறு எதுவும் வந்து உடஞ்சிடக்கூடாது. மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்கும் செய்கிற அதே மண் கலவை தான். மணல், மண், ஆட்டு சாணகம் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து இது இருக்குது பாருங்கள், கோகோ பீட் அதுவும் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கிட்ட ஆட்டு சாணகம் இருக்குது பாருங்கள், அது இருக்கிறதுனால நிறைய அதுவே சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே வைக்காமல் ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணி விட்டு அதை அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே செடி நட்டிங்கன்னா சூப்பராக வளருங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சட்டியில் அடியில் வந்து கொஞ்சம் காஞ்ச இலைகள்லாம் போட்டு அது மேலே நான் அந்த மண்கலவை நிரப்பி வச்சது தான் மேலே சருகெல்லாம் அது மேலே காஞ்ச இலைகள்லாம் கொட்டி கிடக்கு. அதுவும் நல்ல உரங்கள் தான். அதில் மேலேயே நான் அந்த செடியை வைக்க போகிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ பெருசாகிடுச்சு. ரொம்ப குட்டி செடியாக தந்தாங்க நம்ம முதல்ல காட்டின மாதிரி. இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேலே வச்சோன்னா அந்த சட்டியில் வளராது, அதே அளவு தான் நமக்கு நிற்கி, ரொம்ப பெருசாகாது. அதனால் கொஞ்சம் பெரிய சட்டிக்கு வச்சோன்னா நல்லாவே வளரும். இது சட்டிலேன்னு இல்லை, க்ரோ பேகு நிலத்துலேயும் சூப்பராக வளரும். உங்கள்கிட்ட என்ன பிளாஸ்டிக் உடஞ்ச பிளாஸ்டிக் பாத்திரம்லாம் இருக்க பாருங்கள், அதிலலாம் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் அடியில் ஹோல்ஸ் போட்டு வைக்கணும். பாருங்கள் வேர் எப்படி வந்திருக்குன்னு, ஃபுல்லாக வேர். அப்போ வேர் வந்து அது ஃபுல்லாக அந்த சின்ன சட்டி அப்படிங்கிறதுனால அடைஞ்சிட்டு எங்கிட்டு போக முடியாமல் இருந்துக்கிறதுனால தான் நான் பெரிய செடிக்கு மாற்றி வைக்கிறேன். அந்த மாதிரி வச்சா தான் நமக்கு வந்து நல்லா வளரும். எவ்வளோ வேறு பாருங்கள் சுற்றி, சூப்பராக. நம்ம இந்த ஒரு செடி வச்சா போதுங்க, இதுலேருந்து எக்கச்சக்கமான செடிகள் நமக்கு கிடைக்கும். நிலத்துலேயும் வைக்கலாம், நல்லா கொத்தி விட்டுட்டு அதே மாதிரி அடி உரம் கொடுத்து நீங்கள் வச்சிங்கனாலும் சூப்பராக வரும். அதே மாதிரி எந்த பராமரிப்புமே தேவையில்லாத ஒரு செடி தான் இந்த செடி. நம்ம வந்து வச்சு விட்டது மட்டும்தான் நான் அதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி மட்டும் வெயில் இருக்கிற சமயம் விட்டேன். இப்போ மழை சமயம் அப்படிங்கிறதுனால நான் தண்ணியும் விடுறதில்லை. ஆனால் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு இந்த செடி. வச்சு விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்குவோங்க அந்த வேருக்கு சுற்றி. அந்த செடி வந்து ஆடாமல் நல்லா அமர்த்தி விட்டுக்கோங்க. தண்ணி விட வேண்டியதான். இந்த செடி இப்போ எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதாங்க நம்ம வச்ச செடி. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எவ்வளோ சைஸு சின்ன சைஸில் வச்சுருந்தோன்னா இப்போ எவ்வளோ செடி வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து மண்ணை இலக்கி கொடுக்கணும், அது கூட நான் அந்த செடியில் நான் இலக்கி கூட கொடுக்கலை. அது அன்றைக்கி எப்படி வச்சோமோ அவ்வளோது மட்டும்தான். அதில் உள்ள புல் செடியில் கூட நான் பறிக்காமல் தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அதுக்கு வளர்ந்துருக்கு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இதுக்கு கவனிப்பே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு செடி தான் இது. எந்த உரங்களுமே கொடுக்கலை. காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். அதில் உள்ள களைச்செடிகளை கூட நான் பிடுங்கி போடலை. அன்றைக்கி நம்ம கொடுத்த உரத்தோடு அப்படியே தூக்கி வச்சது தாங்க, கவனிக்கவே இல்லை. ஆனால் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அந்த செடி வளர்ந்துடி. இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக. இது எல்லாமே இனி நம்ம ஒரு செடியாக உருவாக்கிக்க முடியும். வேர் வந்திருக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் கட் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது மற்ற செடிகளுக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் கட் பண்ணி வச்சோன்னா சூப்பராக வரும்.
இது வந்து தண்ணியும் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மற்ற செடிகளுக்கு போகிற மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சம் உரமும் கொடுத்துக்கோங்க, நல்லா வளரும். பூச்சி தொல்லை அப்படிங்கிறது இந்த செடியில் இல்லைங்க. நான் கவனிக்காமல் விட்டதுனால இந்த மாதிரி இலையே ஏதோ கடிச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நம்ம செடிகளுக்கெல்லாம் வந்து புளிச்ச மோரும் புளிச்ச தயிரும் வந்து நல்லா தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் பார்த்தீங்களா. அந்த டயத்தில் இதுக்கு லேசாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். அந்த மாதிரி பூச்சி தொந்தரவு எதுவுமே இருக்காது. நான் கவனிக்காமல் விட்டதுனால இப்படி இருக்குது. அதே மாதிரி இது வாசனைக்கும் சமையலுக்கும் மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்துக்கும் நிறையவே வந்து இந்த செடி பயன்படுது. இது வந்து இப்போ நம்ம சாதாரணமாக வந்து எப்படி வேணாலும் எல்லா சமையல்லையுமே பயன்படுத்தலாம். இது வந்து இப்போ தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சும் குடிக்கலாம், இல்லைனா நம்ம வந்து பிரியாணியெல்லாம் செய்கிறோம், தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் மசாலா பொருட்கள் சேர்த்து தான் நம்ம செய்வோம். இல்லைனா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம், அதில் எல்லாத்துலேயும் சேர்க்கலாம். குருமா, சிக்கன் கறி, மட்டன் கறி எல்லாத்துலேயுமே சேர்த்திங்கனாலும் ரொம்ப வசனையாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா தண்ணி கொதிக்க வைக்கும்போதே இதையும் போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் சேர்த்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து அதை மாற்றிடலாம் வேணும்னா. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இலை வந்து அந்த செடிக்கிட்ட போகும்போதெல்லாம் அந்தளவு வாசனை இருக்காது, அது பிச்சு நம்ம முகர்ந்து பார்த்தாலும் ரொம்பலாம் வாசனையாக இருக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் சமையல் சாதாரண நம்ம சோறு வடிப்போம் பாருங்கள், அதில் போட்டு கூட நீங்கள் பாருங்கள், அவ்வளோ வாசனை சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மருத்துவ குணம் நிறைந்தது இந்த செடி. இந்த இலை வந்து இரத்த கொதிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஏற்கனவே லெமன் கிராஸ் இலை வந்து டீ போட்டு ஒரு பதிவு காட்டியிருக்கேன் இல்லையா, அதே மெத்தடில் இது செஞ்சு குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு 3 கிராம் இலை எடுத்து ஒரு 2-3 கப்பு தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டியும் குடிக்கலாம், ரொம்ப நல்லதுங்க. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான இலைகள் தான் போடணும் இல்லை, நீங்கள் அடியில் உள்ள இலைகள்லாம் கட் பண்ணி விடணும். எப்பவுமே இலைகள் கட் பண்ணும்போது அடியிலேருந்தே கட் பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி அடிகளில் வந்து நிறைய இலைகள் இருக்கும்போது கட் பண்ணி நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி டீ போட்டு குடிக்கலாம், இல்லைனா நிறைய விஷயத்துக்கு அது பயன்படுத்தலாம். இதே மாதிரி நான் லெமன் கிராஸ் இலையும் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதையும் நம்ம வந்து பதப்படுத்தி வச்சுக்கலாம், பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நிறைய விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ தலையில் வந்து பொடுகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மருந்து. இதோட பொடியை வந்து நல்லா தேய்ச்சி நல்லா குளிக்கணும். இந்த காஞ்ச இலையோட பொடியை வந்து நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா தலையில் இருந்து அந்த பொடுகெல்லாம் வந்து போயிடும். அதே மாதிரி முடி நல்லா வளரும், செம்பட்ட முடியாக இருக்கும் பாருங்கள், அவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த இலை. இது வந்து டீ மாதிரி, அதாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும் போது அதில் வந்து இது போட்டு குடிச்சிங்கன்னா உடல் வலியை போக்கிடும். டீ மாதிரி வச்சு குடிக்கலாம். நம்ம டீ குடிக்கிறோம் பாருங்கள், அதுலேயும் வந்து 2-3 இலைகள் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு டீ குடிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. காய்ச்சலுக்கு இது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குடிக்கிற தண்ணியில் இப்போ வந்து நான் நிறையா தண்ணி போடுவோம். நான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோலை சட்டி, நான் குட்டி கோலை சட்டி வச்சுருக்கேன், அதில் நிறையா தண்ணி போடுவேன். அதில் வந்து 1 இலை 2 இலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம், துளசி இலை போட்டு குடிக்கலாம். அது மாதிரி இதுவும் 1 நாளைக்கு நீங்கள் போட்டு குடிங்க, ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இலை. இது இன்சுலின் சுரக்க உதவுது, அதனால் சர்க்கரை வியாதிக்காரவங்களுக்கு வந்து இது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து சமையலில் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மருந்துனே இது சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து தண்ணி போட்டு அல்லது 2-3 இலையை பிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொடுத்து பாருங்கள், மலச்சிக்கல் போயிடும். அதே மாதிரி தலைவலி உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. நம்ம லெமன் கிராஸ் மாதிரியே தான், இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இலை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரம்பை இலையை பற்றி. நீங்களும் இது கிடச்சிச்சின்னா விட்டுறாமல் வாங்கி பயன்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.